அனைவருக்கும் வணக்கம். நமது தேசிய சிந்தனை கழகம் தமிழ்நாடு வழங்கும் தெய்வம் நாம் என்று உணர்வோம் என தொடர் சொற்பொழிவு வரிசையில் இன்று அமரர் ஸ்ரீ யாக்ஞவல்கியர் குருபூஜை, ஐப்பசி திங்கள், சதய நட்சத்திரம் ஐப்பசி 10, அவரை பற்றி சிற்றுரையாற்றுபவர் கோவை கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி செல்வி ர. ரஞ்சனி அவர்கள். ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் தருணத்தில் அனைத்து மகரிஷிகளும் மந்திர பிரதானிகளும் அழைத்து அவர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வது அன்னாலய வழக்கம். அப்படி கூடும் கூட்டத்துக்கு சதஸ் என்று பெயர். மாமன்னர் ஜனகரும் சதஸ் ஒன்றை கூட்டினார். அவர் ஏற்கனவே வேதங்களை அறிந்த ஞானியாக இருந்தாலும் யாக்ஞவல்கியரின் சீடராக இருந்து வேதங்களின் நுண்பொருளை அறிய விரும்பி கொண்டார். அதற்கு முன்னதாக அவர் ஒரு மகத்தான பிரம்ம ஞானி என்று உலகத்தார் அனைவரும் அறியும்படி செய்ய வேண்டும் என்பது ஜனகரின் எண்ணம். அவரது உத்தரவின்படி 1000 பசுக்கள் கொண்டு வரப்பட்டன. அவற்றின் கொம்புகளில் இருப்பது தங்க காசுகள் கட்டப்பட்ட முடிச்சுகளும் இருந்தன. யார் பிரம்ம ஞானியோ அவருக்கே இந்த பசுக்கள் தானமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார் மன்னர். எவரும் வாய் திறக்க துணியவில்லை. காரணம், பிரம்ம ஞானியாகப்பட்டவர் தம்மை அப்படி காட்டிக்கொண்டு முயன்றால் அந்த கணமே அவருக்கு அந்த தகுதி இல்லாமல் போய்விடும் என்பது விதி. இந்நிலையில் யாக்ஞவல்கியர் முன்வந்து தனது சீடர்களை அழித்து 1000 பசுக்களையும் ஒட்டி செல்லும்படி சைகையில் கட்டளையிட்டார். இவரது மனதின் உறுதியை அறிந்த ஜனகர் மனதுக்குள் மகிழ்ச்சி கொண்டார். அவரது விருப்பமும் பூர்த்தியாயிற்று. ஆனால் மற்ற முனிவர்களுக்கு பொறாமை இருந்தது. நீர் பிரம்ம ஞானி என்பதால் தான் பசுக்களை ஒட்டி செல்லும்படி உமது சீடர்களுக்கு பணித்தீரோ என்று வினவ, யாக்ஞவல்கியர், நான் அப்படி சொல்லவில்லையே. நீங்கள் அனைவரும் சேர்ந்துதான் இப்போது என்னை பிரம்ம ஞானியாக ஒப்புக்கொண்டுள்ளீர்கள் என்று பதிலளித்தார். யாக்ஞவல்கியரது இந்த சதுர்த்தியமான பதில் ஜனகருக்கு மகிழ்ச்சி அளித்ததோடு அவரது புத்தி கூர்மையும் சமயோஜித உணர்வையும் மற்ற முனிவர்களுக்கும் புலனாயிற்று. சீதையின் தந்தை ஜனகர் தம்மையும் தம் ராஜ்யத்தையும் குரு தட்சிணையாக யாக்ஞவல்கியருக்கு அர்ப்பணித்தார். ஜனகர் அளிக்க முன்வந்த ராஜ்ய பதவியை யாக்ஞவல்கியர் தம் சிஷ்யர் பூரணமாக ஆத்ம ஞானியாகிவிட்டார் என்று தெரிந்து கொண்டார். தம் செல்வங்களை காத்யாயினி, மைத்ரேயி ஆகிய இரு பத்தினிகளுக்கும் பங்கிட்டு தந்து துறவரம் மேற்கொண்டார். காத்யாயினி அவள் பங்கை அமைதியாக பெற்று கொண்டாள். ஆனால் மைத்ரேயி பொன்னையும் பொருளையும் விட ஆத்ம ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைய விரும்பி தன் பங்கு செல்வங்களை துறந்து கணவரின் காலடியிலேயே சிஷியாக அமர்ந்தார். பல ஞானிகளை உருவாக்கிய பரம ஞானி யாக்ஞவல்கியர் உண்மையான பிரம்ம ரிஷி ஆவார். 4 வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீ வேத வியாசரின் முக்கிய சீடர்களில் ஒருவர் யாக்ஞவல்கியர். வியாசருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சிறு மனக்கசப்பு காரணமாகத்தான் கற்ற யஜுர்வேதத்தை யாக்ஞவல்கியர் மீண்டும் ஆசானக்கே திரும்ப தர நேரிட்டது. தான் கற்றதை அப்படியே தந்துவிட்டார் யாக்ஞவல்கியர். அதை வேத தெய்வம் தித்ரி என்ற படவி வடிவத்தில் வந்து உண்டது. அப்படி சாப்பிட்டதுதான் தைத்திரியம் என்று உபனிஷத்தமாக உருவப்பெற்றது. வேதத்தின் சாரமே உபனிஷதம். யாக்ஞவல்கியர் வியாசரை விட்டு பிரிந்து கடுந்தவம் இயற்றினார். அவர் முன் சூரிய பகவான் குதிரை முகத்துடன் தோன்றி யஜுர்வேதத்தை இன்னொரு முறையில் கற்றுக் கொடுத்தார். கங்கை நதிக்கரையில் வாழ்ந்த நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லாத பிரம்ம மாதர் சுனந்தா தம்பதியர் பிரம்ம மாதரின் கடும் தவத்தின் பலனாக திருமான் தரிசனம் கிடைத்தது. பிரம்ம மாதர் சர்வ வேதாந்த சாஸ்திரங்களையும் உணர்ந்து ஒப்பற்ற அழகும் அதி மேதாவியாகவும் சிறந்த பண்புகளையும் உடைய ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று கேட்டார். அப்படியானால் நானே தான் உன் புத்திரனாக பிறக்க வேண்டும், தந்தேன் வரம் என்றார் மகாவிஷ்ணு. வரப்பயனாக சுனந்தா கருத்தரித்தும் 5 ஆண்டுகள் ஆகியும் வயிற்றிலிருந்த கரு வெளியே வராமல் தங்கிவிட்டது. உலக மாயை தன்னை பற்றி கொண்டாள் என்ற காரணத்தால் அந்த ஞான குழந்தை வெளிவரவில்லை என்பதை புரிந்து கொண்டார் பிரம்ம மாதர். மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். அதன் பலனாக திருமால் காட்சி கொடுத்து தனது அம்சமாக பிறக்கப் போவதால் உலக மாயை பற்றி கொள்ள வாய்ப்பில்லை என்று தந்தைக்கும் குழந்தைக்கும் உணர்த்தினார். தொடர்ந்து ஐப்பசி மாதம்
சுக்கிலபட்சம் துவாதிசி சதி நட்சத்திரமும் தனுசு லக்னமும் கூடிய அழகிய நன்னாளில் ஒரு குழந்தை பிறக்க அதற்கு திருமாலே ஞான உபதேசம் செய்வித்தார். குழந்தையை காண வந்த மகரிஷிகளும் ஞானிகளும் எக்கங்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் வேதங்களை ஓதுபவன் என்னும் பொருளில் யாகி வல்கியர் என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூற்றினார். உரிய பருவத்தில் குரு பகவான் உபநாயம் செய்துவிக்க பல்வேறு சாஸ்திரங்களையும் கற்றார் யாகி வல்கியர். மிகப்பெரிய ஞானியாக திகழ்ந்தார். யாகி வல்கியர் ஒரு மிகச்சிறந்த பிரம்ம ஞானி. இன்று இப்பெருமானின் குரு பூஜையாகும். இந்நாளில் அவரின் பாதம் பணிந்து நாமும் அனைத்து நலன்களையும் பெறுவோம்.